நிகழ்ச்சியுடைய நோக்கம் பேராசிரியர் பெருந்தகை அவர்களுடைய 43rd ஆண்டு 100 ஆண்டு நிறைவு நாள் விழா பொதுக்கூட்டம். கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 13 நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இது 12வது நிகழ்ச்சியாக தொய்வில்லாமல் 11 நிகழ்ச்சி நிறைவு பெற்று இது 12வது நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய சிறப்புரையை முன்னிலைப்படுத்துவதை விட அருமை அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெடிபொருள் என்று கருதுகின்ற அருமை அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய பேச்சுக்காகத்தான் எதிரிலே கேமராக்கள் நின்று கொண்டிருக்கின்றன. அவரை புகழ்வதால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமில்லை, இது போன்ற ஒரு மாவீரனை பெற்ற இயக்கம் என்பதால் தான் இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ எந்த கொம்பாதி கொம்படாலும் முடியவில்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் அத்தனை பேரும் பல்வேறு கோணங்களில் இன்றைய தமிழக சட்டமன்றத்துடைய நிலைமையை எடுத்து சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஆட்சி அதிகாரம் என்பதை விட தன்மானம், சுயமரியாதை, தமிழ், தமிழர் மானம் இவை என்று முன்வந்துவிட்டால் அவையை முன்னிலைப்படுத்துவீர்களா அல்லது ஆட்சி அதிகாரத்தை முன்னிலைப்படுத்துவீர்களா என்று கேட்டால் ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்மானம் கொண்ட தமிழன்தான் தமிழ்நாடு என்பதை முன்னிலைப்படுத்துகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்து காட்டிவிட்டது. அது இந்திய இராணுவத்தை வரவேற்க செல்லாத இலங்கை பிரச்சனையிலும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை துச்சமென தூக்கி எறிந்த இயக்கம். அதேபோல் இந்திய எதிர்ப்பு சட்ட நகலை கொளுத்திய போது சட்டப்பேரவை உறுப்பினர் பதிக்க பறிக்கப்படும் என்றபோது அது என் மயிருக்கு சமானம் என்று எடுத்து சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்த இயக்கம். விடுதலை புலி ஆதரவு என்று வருகின்ற பொழுது நிச்சயம் ஆட்சியை கலைத்து விடுவோம் என்ற சூழல் வந்தபோது ஆட்சி அதிகாரத்தை பற்றி கவலைப்படவில்லை, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாய் அங்கு மடிகின்ற பொழுது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவையில்லை என்று உரிமையோடு அன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக வாதிட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கவர்னருடைய நடவடிக்கை, கவர்னருக்கு நான் வைக்கின்ற அன்பான வேண்டுகோள், தமிழக சட்டமன்றம் தீர்மானங்களை நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்புகின்றது, நீங்கள் அந்த தீர்மானத்தின் நியாயத்தின் அடிப்படையில் அதற்கு அனுமதி தருவதுதான் கவர்னருடைய பணி. நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால் உங்களுடைய ஒன்றிய அரசு யாரால் ஏவப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டு கலகம் விளைவிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றீர்களோ, யாரால் உங்களை அனுப்பி மதத்தால் இனத்தால் கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் வெறும் அம்புதான் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட நாங்கள் கேட்கின்ற கேள்வி, ஒன்றிய அரசு நிறைவேற்றி அனுப்புகின்ற தீர்மானங்களை இந்தியாவின் உச்சக்கட்ட பதவியான ஜனாதிபதி நிராகரித்தால் அல்லது கிடப்பிலே போட்டால் ஒன்றிய அரசு ஒட்டுக்கொள்ளுமா? அப்படி என்றால் மத்தியிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, மாநிலத்திலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதியா என்றுதான் ஒன்றிய அரசை கேட்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் எவ்வளவுதான் ஒன்றிய அரசு தமிழகத்திலே இருக்கின்ற ஏவல் கவர்னர் ரவி அவர்களை நீங்கள் தூண்டிவிட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு வங்கி அதிகரிக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கின்ற கழகங்கள் எதுவும் இங்கு விழாது. தமிழக மக்களை பொறுத்தவரை மிகவும் விழிப்புணர்வு உள்ள மக்கள். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைக்கு பதவியேற்ற நாளில் இருந்து வெற்றிகளை மாத்திரம் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்து மக்கள் உங்களுடைய அடாவடித்தனங்கள், அராஜகங்கள், அத்துமீறல்கள், சட்டத்திற்கு புறம்பான செயல்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை 38 தொகுதிகளை கைப்பற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இந்த முறை 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் கைப்பற்றும். அதோடு சேர்த்து எங்கெல்லாம் கடந்த முறை வாக்கு வங்கிகள் அதிகமாக இருந்ததோ அதைவிட 30-40% வாக்குகள் கூடுதலாக தமிழக மக்கள் உங்களுடைய நடவடிக்கையால் அளிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சுற்றி வருகின்ற பகை எதுவாக இருந்தாலும் துள்ளி வருகின்ற வேளாக மாண்புமிகு கழக தலைவர் தளபதி இருப்பதால் எப்படிப்பட்ட சோதனையும் சந்தித்து முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவர்ண கொடி எப்பொழுதும் போல் பட்டொலி வீசி பறக்கும். இந்த இயக்கத்தின் சின்னமான உதயசூரியன் எப்பொழுதும் தகதகாயமாக ஒலிக்கும் என்று கூறி
பேராசிரியர் பேராசிரியருடைய புகழ், பேராசிரியருடைய மகிமை, பேராசிரியருடைய பகுத்தறிவு, பேராசிரியருடைய இனமானம் தன்மானம் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் வாழுகின்ற காலம் வரையில் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் அவர் புகழ் ஓங்கி ஒலிக்கும் ஒலிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.